அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃபிஷியன். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ஈஸியாக செய்யக்கூடிய ரசமலாய் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரசமலாய்க்கு தேவையான பன்னீர் வந்து செஞ்சிட போகிறேன். அதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா காய்ச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் இல்லைன்னா வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரப்போ அப்படியே பால் வந்து திரிஞ்சு திரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், நல்லா பால் வந்து நல்லா கர்டலாகி நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாத்தில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து வடித்து எடுத்துட்டேன். இதை வந்து ஐஸ் தண்ணியில் வந்து இந்த மாதிரி போட்டு டிப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் நல்லா வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஹேங் பண்ணி வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிருக்கும். இதை வந்து நம்ம நல்லா நீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா சாஃப்டான டோ மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா சாஃப்டான டோவாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் போட்டு உருட்டிட்டு நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டன் ஆகி இந்த மாதிரி வரும். நம்ம எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 6 கப் தண்ணி எடுத்து பாயில் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 1 கப் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி வச்சா பன்னீர் பால்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தப்போ இருந்த சைஸ் விட இப்போ பெருசாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சுகர் சிரப்லாம் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். அதுக்குள்ளே நான் ரப்டி செஞ்சுக்கிறேன். அதுக்காக 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கிறேன்.
நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ரொம்ப நேரம் காய்ச்சணும். இந்த மாதிரி காய்ச்சிட்ருக்கிறப்ப மேலே வர ஆடையெல்லாம் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து ஒதுக்கி விடுங்க. இந்த மாதிரி மேலே வர எல்லா ஆடையுமே பேனோட சைடில் வந்து இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து இதுதான் கண்டிப்பாக செய்யணும். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டே இருங்க. இதை வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ராப் பண்ணி பாலில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நமக்கு நிறைய ஆடை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சுண்டிருச்சு. இதில் வந்து அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சாஃப்ரான் மில்க் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சைடில் வந்து நம்ம சேர்த்து வச்ச ஆடையெல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி இந்த பால்லேயே சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஸ்க்ராப் பண்ணி இந்த பாலில் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதையும் வந்து 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி பன்னீர் பால்ஸ் மேலே நம்ம இந்த ரப்டியை சேர்த்துடலாம். இதை வந்து திரும்ப நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் பால்ஸ்லாம் வந்து ரப்டியில் நல்லா ஊறி டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது மேலே நட்ஸ் வச்சு நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரசமலாய் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.